மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதோடு விவசாயத்திற்கு ஆட்கள் கிடைக்காத சூழல் நிலவி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே 100 நாள் வேலை திட்டம் மக்களை சோம்பேறியாக்குவது சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பருவம் தவறிய மழை, கட்டுப்படியாகாத விலை என தறிகட்டு போன சூழலால் தரிசாய் கிடக்கிறது விளைநிலங்கள். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு கொண்டு வந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தால் விவசாயத்திற்கு மேலும் சம்மட்டி அடி விழுந்துள்ளது என வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். விவசாயம் இல்லாத கோடை காலங்களில் கிராமங்களில் உள்ள சாலைகளை சீரமைத்தல், தெருக்களை சுத்தப்படுத்துதல் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ளவும், ஏரி மற்றும் குளங்களை தூர்வாருவதற்காகவும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட இந்த 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டம் கிராம மக்களை சோம்பேறிகளாக்கும் திட்டமாக செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேசத்தந்தை மகாத்மா வழியில் நடைபெறும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்க ஒவ்வொரு கிராமத்திற்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேலை செய்யும் இடத்தில் குறிச்சிருக்க வேண்டியது கூடி கதைகள் பேசிவிட்டு வந்து விடுவதும் தான் நடக்கிறது. இதனால் கிராமப்புற விவசாய வேலைகளுக்கும் கிராமப்புற சிறுதொழில்களுக்கும் யாரும் வேலைக்கு வருவதில்லை. விவசாய பணிகளும் சிறுதொழில்களும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. உலகம் சோம்பேறிகளாகவும் ஆக்கியதோடு இல்லாமல் கிராமப்புறங்களையே ஊழல் காடுகளாக மாற்றியுள்ளது. இதனிடையே விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை, உரங்களின் விலையேற்றம், விளைபொருள்களுக்கு கட்டுப்படியாகாத விலை போன்ற காரணங்களால் விவசாயமும் விவசாயிகளும் அழிவை நோக்கி பயணித்து கொண்டிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ள உழவர்கள், விவசாயத்திற்கு ஆட்கள் கிடைக்காத சூழலை தவிர்க்க 100 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் வேளாண் பணிகளையும் இணைக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கிராமப்புற மக்கள் உடல் உழைப்பாளிகளாக நல்ல உடல் பயிற்சியோடு செஞ்ச விவசாய வேலைகள் சோம்பேறிகளாக ஆக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் விவசாய வேலைகளும் செய்ய முடியாமல் விவசாயிகள் வேலையாக்கி ஆள் கிடைக்காமல் பின்னடைவுகளாக இருக்காங்க. அதற்கு ஒரு மாற்று ஏற்பட மத்திய அரசு விவசாயிகளிடம் 1 மடங்கு தொகையும் அரசு கொடுக்கின்ற அந்த தொகையோடு இணைத்து 2 வருமானமும் விவசாயிகளுக்கு சேருவண்ணமும், அதே நேரத்தில் அந்த விவசாய தொழிலாளர்கள் நேரடியாக விவசாயிகளுக்கு தேவையான விளைபொருட்களை விளைவிப்பதில் முழு கவனம் செலுத்தி அரசுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைக்கின்ற வருமானத்தை, விவசாயிகளிடத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு வருமானத்தை இணைத்து வாழ்வாதாரத்தை முன்னேற்றி விவசாயத்தை வலுப்பெற வைக்கிறது. இதனிடையே 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் கிராம மக்கள் தொடர்ந்து பயனடைந்து வருவதாகவும், இதை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் இத்திட்டத்தை கிராமங்களில் நிர்வகித்து வருபவர்கள் தெரிவிக்கின்றனர். 2000 பேர் வந்து பதிவாயிருக்கு. அதில் வந்து 200 பேர் அன்றாட பணி செஞ்சு வேலைகள் வந்து எங்கள் மக்கள் வந்து நல்லா வேலையை எடுத்து செஞ்சு கரைகள் நல்லா பலப்படுத்தி வருவார்கள். நெல் எந்த மரத்தில் முளைக்கும் என்று நகர்ப்பகுதிகளில் பிறந்து வளரும் குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கும் சூழலில் கிராமப்புற விவசாயம் தொடர்ந்து அழிந்து வந்தால் கிராமத்து குழந்தைகளுக்கும் விவசாயம் என்பது வெறும் வரலாறாகவே இருக்கும். கிராம பொருளாதாரத்தை முன்னேற்ற நினைக்கும் மத்திய மாநில அரசுகள் விவசாயத்தை முன்னேற்றினால்தான் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் வளரும் என்பதை அறிய வேண்டும் என்பதே விவசாயிகளின் எதிர்பார்ப்பு. சத்தியம் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் சண்முகராஜனுடன் பெரிய பத்மநாபன்.